நினைத்த காரியம் நிறைவேற மார்கழி மாதம் பெண்கள் இதை மட்டும் செய்யுங்கள். பொதுவாக நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பசும் சாணத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதன் பிறகு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாமே இதை மேற்கொள்வதே இல்லைங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பசும் சாணத்தை வைத்து வாசல் தெளித்து கோலம் போட வேணும். அப்படி உங்களுக்கு பசும் சாணம் கிடைக்கவில்லை என்றால் மஞ்சள் தண்ணீரை தெளித்து கோலம் போடலாம். அதன் பிறகு நீங்கள் போட்ட கோலத்தின் நடுவில் பசும் சாணம் இல்லைன்னா மஞ்சளின் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைக்கணுங்க. பின்னர் அந்த பிள்ளையாருக்கு அருகம்புள்ளி இல்லைன்னா பூசணிப்பூவை வைக்கணுங்க. அப்படி உங்களுக்கு அந்த இரண்டு பூக்களும் கிடைக்கவில்லை என்றால் செம்பருத்தி பூ இல்லைன்னா சாமந்தி பூவை கூட வைக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறைக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களுக்கு மலர்கள் வைத்து விளக்கேற்றி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பூஜை அறையில் ஒரு மஞ்சள் நால பிள்ளையார் பிடித்து அதை ஒரு வெற்றிலைன் மேலே வைத்து அதுக்கு குங்கும பொட்டு வைக்க வேணுங்க. அதுக்கு அருகம்புல் வச்சு மனமுருக பூஜை செய்யணுங்க. இந்த வழிபாடு முறையை நீங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் செஞ்சீங்கன்னா மார்கழி மாதம் முழுவதும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக்கோங்க. குறிப்பாக அரச மரம் மற்றும் வேப்ப மரத்தில் உள்ள கோவிலுக்கு செல்வது சிறப்பானதுங்க. இந்த வழிபாட்டை மார்கழி மாதம் முழுவதும் மேற்கொள்வதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கும் நபருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும்.